பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்ப நம்ம திரும்ப பேசுற நிலைமையில இல்லங்கறத நீ மறந்துட்டியா? இப்ப அவ சொன்னானு யோசிக்காம அவ சொல்றத மட்டும் யோசிச்சு பாரு. அவ சொன்னதுதான் இங்க நடக்க போகுது. நாம தப்பிக்கிறதுக்கான வழியே இல்ல. இங்க தெரியட்டும். நிறைய பேர் இத காரணமா வச்சு நம்ம வீட்ல பிரச்சனையை உண்டாக்க நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒரு நாளும் நடக்காதுன்னு காமிப்போம். சரி, நீ வந்து உட்காரு. வா. வந்துட்டாங்க. மேடம் வாங்க சார். என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி அவனோட போன்ல இருந்து ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? கிடைச்சது மேடம், கொடுங்க. மேடம், இறந்து போன மார்க்கெட் மாரியோட செல்போன் கால் ஹிஸ்டரி இதுல இருக்கு மேடம். இதுல லாஸ்ட் மந்த் அவன் யார் யாருக்கிட்ட போன் பண்ணி பேசினா, அவனுக்கு யார் யாரு போன் பண்ணி பேசினாங்கிற ஃபுல் லிஸ்ட் இருக்கு மேடம். கொடுங்க. இந்தாங்க மேடம். இதனால மலருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஐயோ, இதுல யார் நம்பர் இருந்துடக்கூடாது. இதனால நம்ம குடும்பத்துல எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. துர்கா, இங்க வா. ஐயோ, போச்சு, மாட்டிக்கிட்டோம் போலயே. அக்கா நம்பரை பார்த்துதான் கூப்பிடுறாங்களோ. வசமும் மாட்டிக்கிட்டோமே, இத அக்கா எப்படி சமாளிக்க போறாங்க? இது உன்னோட நம்பர் தானே? என்னாச்சு? உன்னதான் கேக்குறேன். இது உன் நம்பர் தானே? வாய திறந்து பேசு. இது உன் நம்பர் தானே? நம்பர்ல இருந்து மார்க்கெட் மாறிக்கு எப்படி போன் போச்சு? அதே மாதிரி அவன் நம்பர்ல இருந்து ஓ நம்பருக்கு எப்படி போன் வந்திருக்கு? எப்படி?
சொல்லி எப்படின்னு ஒன்னதான் கேக்குறேன். என்ன பண்ற? அப்போ அர்ஜுனை கொல்ல பார்த்த சதிகாரி நீதானா? சொல்லு, சொல்லுங்கறல, சொல்லுடி, நீதானே? ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ துர்கா, அக்கா என்ன இதெல்லாம்? அம்மா, ஏய் பின்னாடி போ. அப்போ இந்த மலர் உன்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான் இல்ல? இத்தனை நாளா நீ அர்ஜுன் மேல பாசமா இல்ல, பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்க, அப்படிதானே? எனக்கே துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொண்ணு, என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்ததுக்கு எனக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? எப்படி எப்படி உன்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது? என் புள்ள உன்னை அக்கா அக்கான்னு உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருந்தான், அவனை கொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? 10 வருஷமா புள்ள இல்லாம கோவில் கோவிலா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கி தவம் இருந்து பெத்த வண்டி என் புள்ள, அவனை போய் நீ கொல்ல பாத்திருக்கியே பொண்ணு. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிங்க எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? என் புள்ளையே கொல்ல பாத்துருக்கா இவ, எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? இவளை நான் எவ்வளவு நம்பின, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காளே, இவளை எப்படிங்க நான் சும்மா விட முடியும்? இந்த வீட்டுல அர்ஜுனுக்கு சமமான இடத்துல நான் இவளை வச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் பண்ண, ஆனா இவ பதிலுக்கு என்ன பண்ணிருக்கா பாத்தீங்கல்ல? நம்ம பையனை கொலை பண்ண பாத்திருக்காங்க. இவளை நான் ரொம்ப நம்பினங்க. அர்ஜுன் மேல இவ உங்களை விட என்ன விட இவதான் ரொம்ப அன்பும் பாசமும் வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆனா அப்படி இல்ல, அந்த பாசத்துக்கும் அன்புக்கும் பின்னால வெறும் நடிப்பு தான் இருந்திருக்கு. என் கூடவே இருந்துகிட்டு அம்மா அம்மான்னு நாடகம் ஆடி என் புள்ளையே கொல்ல பாத்திருக்கேடி பொண்ணெல்லாம். போதும், விடு.